கேமரா பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு ப்ரோ. யூடியூபுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா மாடல் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். பொதுவாக நம்மளோட பாலிசி, எது ஒன்று நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ அதை தான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் கேட்குறதுக்காக நான் சும்மா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. ஸோ நாங்கள் எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நான் காட்டுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் அது உங்கள் பட்ஜெட்டுக்கு உள்ளே இருக்குதான்னு பார்த்து நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எது உங்களை சுற்றி இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். மொபைல், நல்ல மொபைல் இருந்தால் ஓகே, மொபைல் ஹெட்ஃபோனே போதுமானது. வேணால் மொபைலுக்கு ஒரு கிம்பல் வாங்கி கிம்பலில் இது பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றப்ப தான் நீங்கள் இப்போ டிஎஸ்எல்ஆர் பற்றி கேட்குறீங்க. ஸோ டிஎஸ்எல்ஆர் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர் ரொம்ப இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கெனான் 80D, இதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். டிஎஸ்எல்ஆர்லேயே நாங்கள் வந்து கெனான் 80D தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். இது வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ, அன்பாக்சிங் இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா கிளியராக காட்டுச்சு, நல்ல ஃபோக்கஸ் இருக்குது இதுக்கு. அப்புறம் அதிக யூடியூபர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதும் இந்த கெனான் 80D தான். ஸோ கெனான் 80D காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80,000 to 85,000 கிட்ட வந்துடுது. லென்ஸ் வேரியண்ட்டை பொறுத்து மாறும். சின்ன லென்ஸுன்னா 80,000 முடியும், இல்லை அந்த இன்னும் கொஞ்சம் பெரிய லென்ஸ் வேரியண்ட்டோடு வரும். டிஃபால்ட்டாக லென்ஸு அதில் வர்ற லென்ஸே வந்து 2-3 வேரியண்ட்டில் வருது. ஸோ அப்படி வரப்போ வந்து 95,000 முடிய கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஓகே அப்படின்னா நீங்கள் கெனான் 80D வாங்கலாம். அப்படி இல்லாதப்ப நீங்கள் ஜஸ்ட்டு நெட்லேயே சர்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நான் எதுவும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.